ஹாய் கைஸ் விஸ்வாசம் அண்ட் பேட்டா இந்த ரெண்டு படங்களுக்கு புக் மை ஷோ ஆப்ல டிக்கெட் புக்கிங் பண்றதுக்காக எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அதோட ஒரு கால்குலேஷன் நான் கம்பேர் பண்ணி தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கு. இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புக் மை ஷோ ஆப்ல டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடி அங்க இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்றீங்களா, அதே மாதிரி தான் அந்த ஒரு டிக்கெட் புக் பண்றதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தீங்கன்னா அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைக்ஸ் எல்லாமே கால்குலேட் ஆகும், அதே மாதிரி அந்த இன்ட்ரெஸ்டும் கால்குலேட் ஆகும். அதான் இந்த விஸ்வாசம் அண்ட் பேட்டா இந்த ரெண்டு படத்துக்காக எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. புக் மை ஷோ ஆப்ல படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அதோட ஒரு கம்பேரிசன் தான் நான் இந்த வீடியோ உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஓகே, முதல்ல நான் பேட்டா படத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். பேட்டா படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த மூணு லாங்குவேஜ்லுமே ரிலீஸ் ஆகும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் விஜய் சேதுபதி எல்லாமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கிறாங்கன்னா 125+ K பேர் தான் இந்த பேட்டா படத்துக்காக இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கிறாங்க. ஓகேவா, இந்த புக் மை ஷோ ஆப்ல படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது இன்னைக்கு எவ்வளவு டைம்னா இப்போ டைம் 9:00 ஆரக்காச்சு, இப்போ இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கிறாங்க. ஓகேவா, 125+ K பேர் இப்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கிறாங்க புக் மை ஷோ ஆப்ல. அண்ட் இது நம்ம விஸ்வாசம் படத்தை வச்சு பார்க்கும்போது விஸ்வாசம் படம் தமிழ் லாங்குவேஜ் ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அந்த படத்துக்கு எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கிறாங்கன்னா 137+ K பேர் விஸ்வாசம் படத்துக்காக இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கிறாங்க. இது பார்க்கும்போது நிறைய டிஃபரன்ஸ் எல்லாமே இருக்கு. ஏன்னா நம்ம பேட்டா படம் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு இந்த மூணு லாங்குவேஜுமே ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கே 125+ பேர் தான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கிறாங்க. பட் இந்த விஸ்வாசம் படம் தமிழ் லாங்குவேஜ்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் விஸ்வாசம் படத்துக்கு 137+ K பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கிறது. விஸ்வாசம் படம் தமிழ் லாங்குவேஜ்ல மட்டும் ரிலீஸ் ஆகிறனால தமிழ்நாட்டில் கண்டிப்பா வேற லெவல்ல பேட்டா கூட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் கண்டிப்பா அதிக கலெக்ஷன் வந்துடும். பட் பேட்டா படம் வேர்ல்டு வைடா பார்க்கும்போது, ஏன்னா ஹிந்தி தெலுங்கு லாங்குவேஜ்லயுமே ரிலீஸ் ஆகும்போது வேர்ல்டு வைட்ல பார்க்கும்போது கண்டிப்பா விஸ்வாசம் படம் அதிகமா வரக்கு பேட்டா படத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் தமிழ் லாங்குவேஜ் ஒரே ஒரு லாங்குவேஜ்ல கால்குலேட் பண்ணா கண்டிப்பா பேட்டாவோட விஸ்வாசத்துக்கு தான் அதிகமா வரக்கு சான்ஸ் இருக்குனால அதிகமா விசேஷம் தான் கண்டிப்பா வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த இதுன்னா இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போது இன்னைக்கு ஒரு 9 ஆச்சா, இன்னைக்கு 9 மணிக்கு தான் இப்ப இந்த கால்குலேஷன் தான் சொன்னேன். ஏன்னா பேட்டா படத்துக்கு 125+ K பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கிறாங்க. அண்ட் விசேஷம் படத்துக்கு 137+ K பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கிறாங்க. இதே நம்ம வேற ஏதாவது படத்துக்கு பார்த்தா, இப்ப நம்ம சர்க்கார் படத்துக்கு பார்த்தா சர்க்கார் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போதுன்னா இன்னைக்கு இந்த டைட்டில் நம்ம சர்க்கார் படத்துக்கு புக் மை ஷோ ஆப்ல எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கிறாங்கன்னா 220+ K பேர் எல்லாமே புக்மை ஷோப்ல தான் 200,000+ மேல பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கிறாங்க. பட் அவங்க நம்ம சர்க்கார் கூட இந்த ரெண்டு படத்தையுமே கம்பேர் பண்ண முடியாது. இந்த ரெண்டு படமே ஒரே டேட்ல ரிலீஸ் ஆக போதில்ல, அதனால கம்பேர் பண்ண முடியாது. அதனால தான் நான் கம்பேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இனி இது மாதிரி வீடியோஸ் அப்டேட் நியூஸ்க்காக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நீங்க நாளைக்கு என்ன படத்துக்கு போவீங்கிறதும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் ஓகே கைஸ், ஆல் இஸ் வெல். இனி நிறைய வீடியோஸ் உங்களை சந்திக்கிறேன்.